சில அரசியல்வாதிகள் இனவாத கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பி அதன் மூலம் அரசியல் லாபம் பெற முனைகின்றனர் என நாடாளுமன்ற மறுசீரமைப்பு மற்றும் ஊடகத்துறை பிரதியமைச்சர் கருணாரத்ன பரணவிதான தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர்களுக்கான செயலமர்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் තමන්ට බලය හම්බ වෙලත් කරන්න පුළුවන් වැඩ ටික තියෙද්දි මුදල තියෙද්දි ධනෙ තියෙද්දි පහසුකම් තියෙද්දි ඒ වැඩේ හරියට කරගන්න බැරිව බෑ කියලා තේරෙනකොට ජනතාවගේ අවධානය දිනා ගන්න හරිම ලේසි ජාතිවාදී ආගම්වාදී අවසන් நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத திறமையற்ற அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தாத அரசியல்வாதிகளே இன்று இனவாத கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பி அரசியல் லாபம் திரட்டுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். இவர்களால் நாட்டில் எவ்வாறு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும்? இவ்வாறான அரசியல்வாதிகள் தமிழ், முஸ்லிம், சிங்களம் என அனைத்து மக்கள் மத்தியிலும் காணப்படுகின்றனர். நாட்டில் இனவாதம், மதவாதம், வகுப்புவாதம் போன்றன இல்லாமல் செய்யப்பட்டு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சகல மக்களும் முன்வர வேண்டும். எமது நாடு புது யுகத்திற்கு வந்துள்ளது. ஆகவே நாம் பல விடயங்கள் புதுப்பிக்க வேண்டியுள்ளது. இனவாதம், வகுப்புவாதம் சார்பாக செய்திகளை வெளியிடாது நாட்டில் சிறந்த பிரஜைகளை உருவாக்குவதற்கு ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் செய்திகளை பிரசுரித்தால் அது காத்திரமானதாக அமையும்.